அதை நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்தில்தான் இந்த நாட்டில் நம்ம எங்கே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டிருக்கோமோ என்கின்ற சிந்தனை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, திட்டமிடப்பட்டு மறுக்கப்படுகிறது என்கின்ற சிந்தனை வலுத்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் நாட்டினுடைய வளர்ச்சியில் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்டு எல்லோரும் ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே அவர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கான உரிமைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும், தடையில்லாமல் செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்திலே பங்களிப்பு செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அந்த வாய்ப்பு முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறை என்பது உபயோகத்திற்கு இல்லாத தேர்தல் முறை. இட்ஸ் அன் வேஸ்ட். உலக நாடுகள் புறக்கணித்த தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறைகள் இந்தியாவில் இப்போ கடைபிடிக்கப்பட்டு வருது பாருங்க, 63 வருஷமா. பெரும்பான்மை ஏறக்குறைய 120 நாடுகளில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலகத்தில் 120 நாடுகளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இந்தியா மாதிரி ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இந்த தேர்தல் முறை குறிப்பாக ஏகாதிபத்தியங்கள் சுரண்டுவதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முறையில் தங்களுக்கு சாதகமாக இருப்பவர்களை அங்கே தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வர வைத்து தங்களுக்கு சாதகமான திட்டங்களை தீட்ட வைத்து தங்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த தேர்தல் முறை அவர்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏகாதிபத்தியங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை டீப்பாக நம்ம ஆய்வு செஞ்சோம்னு வச்சுங்க எல்லாமே தெளிவாக தெரியும். அவங்களுக்கு யார் சாதகமாக வரணும்னு நினைக்க, அவங்களுக்கு யார் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே ஜெயிச்சு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நீங்கள் இப்போ ஆளுகின்ற முக்கியமான ஆட்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்ஜ்லேயும் படித்தவங்களாக இருக்கும். ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்ஜ்லேயும் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்களையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. யார் நாளைக்கு அந்த நாட்டை ஆளப்போகின்றார்களோ, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வரப்போகின்றதோ, யார் பெரிய ஆளாக வரப்போகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளை மாதிரி சாதாரண ஆலையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, கொள்கை பேசுகிறவனையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதனால் அவர்கள் தீட்டுகின்ற திட்டத்திற்கு இந்த தேர்தல் முறை உடன்பட்டு நிற்கிறது. நாம் முழுமையாக அரசியல் அதிகாரத்தில் பங்களிப்பு செய்ய வேண்டும். எங்களுக்கான திட்டங்களை நாங்களே தீட்டணும். எங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் அதை முறைப்படுத்தணும். எங்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும், ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். இனி கூட்டணி கிடையாது, பங்கு. இனி ஒத்துழைப்பு. வாக்களிக்க வேண்டும் என்றால், உங்களோடு உடன்பட்டு நிற்க வேண்டும் என்றால் எங்களுக்கும் பங்கு, அதிகாரத்திலே பங்கு. எங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது வேறு யாரும் பரிந்துரை செய்து கொடுப்பதல்ல. எத்தனை விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அத்தகைய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒன்றுதான் தீர்வு. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை அமுல் செய்கின்ற, அமுல்படுத்தியிருக்கின்ற, கடைபிடிக்கின்ற நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த அளவிற்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டு மக்களாட்சியினுடைய தத்துவம் எல்லா சமூக மக்களுக்கும் சென்றடைந்து வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய நாடுகளை பார்த்துங்க, கனடாவை நீங்கள் பாருங்கள், இஸ்ரேலை நீங்கள் பாருங்கள், இன்னும் மால்டாவை பாருங்கள், மட்காஸ்கரை பாருங்கள், எல்லா நாடுகளையும், சுவிட்சர்லாண்டில் பாருங்கள், 120 நாடுகளில் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இப்படி 120 நாடுகளிலும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் நடைமுறையில் இருக்கிறது. இந்த இலங்கையிலையும் நடைமுறையில் இருக்கிறது. அவர்கள் இப்போது மாற்ற துணிந்திருக்கிறார்கள். அது என்னங்கிறத பின்னால் பார்ப்போம். அப்போ இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் எல்லா சமூக மக்களும் தங்களுடைய வாய்ப்புகளை பெறுவதற்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. தங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த சமூகமும் தாங்கள் இரண்டாம் தர குடிமக்களோ, தங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோ, தங்கள் வாய்ப்பு கிடைக்காதோ என்கின்ற சிந்தனையே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் சமூக நீதி. இட்ஸ் அன் சோஷியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி எல்லாத்துக்கும் எல்லாம், எல்லாரும் சேர்ந்து ஆட்சியை நடத்துவது, எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனை, அற்புதமான தத்துவம் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும். இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறை இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டிற்கு உகந்தது கிடையாது. வேறு வழி இல்லாமல் முஸ்லிம் சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கிடையாது என்றால், இந்த தேர்தல் முறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையை முதல் முதலாக அரசியல் நிர்ணய சபையில், கான்ஸ்டியூஷன் தயார் பண்ணக்கூடிய அந்த அரசியல் நிர்ணய சபை நடந்துச்சு பாருங்க, 1946 நடந்துச்சு. அந்த அரசியல் நிர்ணய சபையில் பலதரப்பட்ட அறிஞர்களாலும் இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தேர்தல் முறை குறித்து குற்றம் சுமத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் பேசுகின்ற போது, 1947 பேசுகின்ற போது, நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தல் முறை இந்தியா குடியரசாக போகின்றது. சரியா, இதற்கு முன்பு வரைக்கும் எல்லோருக்கும் வாக்களிக்கின்ற உரிமை கிடையாது. 1952 தான் முதல் தேர்தல் வரப்போகுது.
அப்ப அந்த தேர்தலில் எத்தகைய நடவடிக்கையை கடைபிடிப்பது என்கின்ற அந்த வழிமுறையை தயார் செய்கின்ற இடத்தில் காயிதே மில்லத் அவர்கள் கூறுகின்றார்கள், இது பிரிட்டிஷ்காரன் அறிமுகப்படுத்தின தேர்தல் சிஸ்டம், அவனுடைய சூழ்ச்சியின் அடிப்படையிலேயே இந்த தேர்தல் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறான். அதனால இது வந்து இந்தியா போன்ற நாட்டுக்கு பல இன மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம் நாட்டிற்கு இந்த தேர்தல் முறை உகந்தது கிடையாது. பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைதான் இந்த நம் நாட்டிற்கு உகந்தது என்று 1947 தங்களுடைய ஆணித்தரமான கருத்தை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். பல இடதுசாரி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களும் இந்த தேர்தல் முறை உகந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 1925 தான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது இந்தியாவில். அவர்களுடைய மெயின் எஜெண்டா இருக்கு பாருங்க, மாற்ற முடியாத கொள்கைகள் இருக்கும், சரியா, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும், எந்த காலத்திலையும் மாற்ற முடியாத கொள்கை என்று இருக்கும், அதுல வந்து சமரசமே கிடையாது. அந்த கொள்கையில ஒரு கொள்கை விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், கம்யூனிஸ்ட் கட்சியோட, அது மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அதுல இருந்து பிரிஞ்சு போன யாரா இருக்கட்டும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் இந்த நாட்டிற்கு உகந்தது, அதைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கை இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய மெயின் எஜெண்டால, இடதுசாரி அமைப்புகளுடைய மெயின் எஜெண்டால ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், இந்த தேர்தல் முறை உடன்பட்டது கிடையாது, இந்திய சமூகத்திற்கு இந்திய நிலவியல் சூழலுக்கு இது உகந்தது கிடையாது என்ற கருத்தை அரசியல் நிர்ணய சபையிலும் வைத்திருக்கிறார்கள். பிறகு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் இந்த கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். 65 அவங்க பேசும்போது காங்கிரஸ் கட்சியை பார்த்து நேரடியாக குற்றம் சுமத்தி பேசினார்கள். கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லை, அத்தனையும் வரலாறுல பதிவாக்கப்பட்டு இருக்கிறது, நீங்க எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாம், இட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். சரி, அவர்கள் தான் நமக்கு அருமையாக வலியுறுத்தி வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லை சொல்கிறார்கள், 1965 காங்கிரஸ் கட்சியை பார்த்து சொல்றாங்க, நீங்க தொடர்ந்து நடந்த தேர்தல் எல்லாத்திலையும் தில்லுமுள்ளு பண்ணியே ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, பிரிட்டிஷ்காரன் காட்டின தேர்தல் சிஸ்டம் உங்களுக்கு உகந்ததா இருக்குங்கிறதுக்காக நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் ஓட்டு, 25 விழுக்காடு, 30 விழுக்காடு, 40 விழுக்காடு ஓட்டை வாங்கிக்கிட்டே நீங்க ஆட்சி அமைக்கக்கூடிய காட்சியை பார்த்து வருகின்றோம். நம்ம நாடு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, பெரும்பான்மையாக அதிக மக்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்கணும். ஆனா கொஞ்சம் மக்கள் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு இந்த தேர்தல் முறை ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த தேர்தல் முறை எந்த காலத்திலும் நமக்கு உகந்தது கிடையாது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும், அதுதான் முஸ்லீம் லீக்கினுடைய தலையாய கடமை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பல மேடைகளிலும் தமிழகத்திலும் சரி, பல மேடைகளிலும் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இந்த தேர்தல் சிஸ்டத்தை, ஆனால் அந்த தேர்தலிலே பங்களிப்பு செய்து கொண்டே இந்த தேர்தல் சிஸ்டத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள், இதை மாற்ற வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். பல நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உரையாற்றிய நிகழ்ச்சியெல்லாம், உரையாற்றிய செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. ஆக இது என்னமோ புதுசு கிடையாது, இந்த தேர்தல் சிஸ்டத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, காயிதே மில்லத்து காட்டிய வழியை பின்னால் வந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் பற்றி பிடித்து கொண்டு முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தார்கள் என்றால், வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறைக்கு, இளம் தலைவர்களுக்கு வழிகாட்டி இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவிற்கான முன்னேற்றம் நாம் அடைந்திருப்போம். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கிய நம்மளுடைய பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நாம் முன்னேறியிருப்போம். அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு ஆளுகின்ற கூட்டணியோடு சரணாகதி அடைந்தது தான் மிச்சம் இந்த 63 வருஷத்தில். ஆக காயிதே மில்லத்து காட்டிய வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். எந்த வகையிலும் பயனளிக்காத தேர்தல் முறை இன்று இருந்து வருகிறது. இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்பது முஸ்லீம் சமூகத்தினுடைய கருத்து கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது. இன்னும் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்து என்ன, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படை கொள்கை. விடுதலை சிறுத்தைகள் என்ன, விகிதாச்சார பிரதிநிதித்துவம். தமிழ் தேசிய அமைப்புகள் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இன்னும் சொல்ல போனால், 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானம், அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்குழு தீர்மானத்தை வலியுறுத்தி பேசுகின்ற நேரத்தில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் இந்த நாட்டிற்கு உகந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் அதை நோக்கி பயணிக்கும் என்கின்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகளும் கூட எல்லோரும் தங்களுடைய எஜெண்டாவாக வைத்திருக்கிறார்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநாட்டில் தீர்மானம், 10 தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த 10 தீர்மானத்தில் ஒரு தீர்மானமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கும். இப்படி எல்லாருமே ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறதுனால என்ன புண்ணியம், ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். 5 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் என்று வருகின்ற போது இன்றைக்கு என்ன நிலைமையோ, இன்னைக்கு எது சாத்தியமோ அது கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. எல்லாருமே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். இதில் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் என்று வித்தியாசமே கிடையாது. எல்லா அமைப்புகளுக்கும் தெரியும் இந்த தேர்தல் சிஸ்டம் நமக்கு உடன்பட்டது அல்லன்னு தெரியும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் சரின்னு தெரியும். அதை தீர்மானமாக போடுறாங்க, கொள்கையாக வச்சிருக்கிறாங்க, எல்லாம் சரி.
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும்ல, அதுக்காக போராடணும்ல. இடஒதுக்கீடு போராட்டத்தை காட்டிலும் மிக வலி, ஆயிரம் மடங்கு வலிமையா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை மையப்படுத்தி மக்களை திரட்டணும்ல, போராடணும்ல. போராடல. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தேர்தல் வரும்போது எந்த அமைப்புங்கிற வித்தியாசமே கிடையாது, எல்லாம் அதில் அப்படியே சங்கமம். சரியா, இந்த தேர்தல் திருவிழாவில் சங்கம் அப்படியே சங்கமம் ஆயிடுறாங்க. இது அரசியல் கட்சி மட்டுமல்ல, அமைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஆக எல்லோருமே ஆதரவு வடக்க, எல்லாருடைய கொள்கையும் அதுதான். காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டை தவிர பாக்கி எல்லோருடைய கொள்கையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான். இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிறது. இந்த சமூகங்கள் தான் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமென்றால், அரசியல் அமைப்புகளிலே பங்களிப்பு செய்ய வேண்டுமென்றால், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒன்றுதான் தீர்வு. அவற்றை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எல்லா பிரச்சனைகளையும், ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் எழும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வளிக்கும். இன்னைக்கு சாதி சங்கங்கள் அமைப்புகள் அதிகமாக உருவாவதற்கு காரணம் என்ன? அதிகமான அரசியல் அமைப்புகள் உருவாவதற்கு காரணம் என்ன? தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் போகிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்கள் சமூகத்துக்கு எங்கள் சாதிக்கு வாய்ப்பு கிடைக்கல என்பதற்காக உருவாகிறது. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் எல்லா சமூகத்திற்கும் எல்லா சாதிக்கும் அவரவருக்கு ஏற்ப, அவரவருடைய வாக்குகளுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். அதனால் புதுசாக சாதிய சங்கங்கள் இவற்றெல்லாம் அந்த சிக்கல் எல்லாம் வராமல் பாதுகாப்பதற்கு, நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமென்றால், எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டுமென்றால், எல்லா தரப்பு மக்களும் அரசியலிலே பங்களிப்பு செய்ய வேண்டுமென்றால், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒன்றுதான் தீர்வு. இன்னைக்கு பழங்குடியின மக்கள் போராடி வர்றாங்க பாருங்க, மாவோயிஸ்டுகளாக நக்சலைட்டுகளாக மாறி வருகிறார்கள் பாருங்க. என்ன காரணம்? வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவர்கள் சார்பாக அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும், அவர்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்படுகிறார்கள் என்பதையும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வலிமையாக குரல் எழுப்பதற்கு வாய்ப்பில்லை, வேற வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ஆயுதம் தூக்கியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த பாதை அடைபட்டதனுடைய விளைவாக அவர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு, பேசி தீர்ப்பதற்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வாய்ப்பு இருந்திருக்கும் என்றால் இந்த நக்சலைட் மாவோயிஸ்டுகள் உருவாயிருக்க மாட்டார்கள். அரசியல் அதிகாரம் என்பது இந்த நாட்டை பாதுகாப்பான முறைக்கு அழைத்துச் செல்வதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முறை இடையூறாக இருக்கிறது. விகிதாச்சார முறையிலான தேர்தல் முறை வருகின்ற போது, அதை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன விகிதாச்சார தேர்தல் முறை, அது எப்படி இருக்கும்? எளிமையான விஷயம் பாருங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியை பிரித்து வச்சிருக்கிறாங்க, 40 நாடாளுமன்ற தொகுதியை பிரித்து வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இதை உடனடியாக எல்லாத்தையும் தலைகீழ மாத்துங்க அப்படின்னு சொன்னா தான் பிரச்சனை வரும். சரி, அதெல்லாம் மாற்ற தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் சீட்டுகளை அதிகப்படுத்துங்க. 234 இருக்குதா? சட்ட கமிஷன் 25 விழுக்காடு அதிகரிக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்களே, இன்னொரு 100 சீட்டு நீங்கள் அதிகப்படுத்துங்க. அந்த 100 இடங்களுக்கும் கட்சிகள் வாங்குகின்ற வாக்குகளின் அடிப்படையில் ஆட்களை அனுப்புவது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்றால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேட்பாளர் நிற்க மாட்டாங்க, கட்சிகள் நிற்கும். ஓட்டு சீட்டு இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு சீட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், தேர்தல் கமிஷனில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய சின்னம் இருக்கும். உதயசூரியன் சின்னம், திமுகனா உதயசூரியன் சின்னம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். சரியா, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயர் இருக்காது, அவர் மூஞ்சி இருக்காது, சின்னம் இருக்கும், இரட்டை இலை சின்னம் இருக்கும், பாரதிய ஜனதாவுடைய சின்னம் இருக்கும், கை சின்னம் இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எந்தெந்த கட்சி இருக்குதோ அந்த சின்னத்தை எல்லாம் ஒட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 4 கோடி வாக்காளர்கள் மத்தியிலும் கொண்டு செல்லப்படும். அவருக்கு எந்த சின்னம் பிடிச்சிருக்குதோ, எந்த கட்சி பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார். அதுதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அங்கே போட்டிங்க அப்படின்னா டோட்டலில் எகரும். ஒருத்தர் திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறார், சரியா, அவர் போட்டு மூணு ஓட்டு இருக்குது, மூணு ஓட்டு போட்டார்னா டோட்டலில் ஏறும் அப்படி ஃபுல்லாக. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஓட்டு, யாருக்கு விருப்பம் இருக்குதோ, எந்த கட்சிக்கு விருப்பம் இருக்குதோ, இந்த 4 கோடி வாக்காளர்களும் அந்தந்த கட்சிக்கு விருப்பமுடைய தலைவருக்கு, விருப்பமுடைய கட்சிக்கு, விருப்பமுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, சரியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் கம்யூனிஸ்ட் கட்சி 234 சீட்லையும் 234 இடங்கள்லையுமா போட்டிடுறாங்க? இல்லை, மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் போட்டிடுறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு அந்தந்த ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறாங்க, ராமநாதபுரத்தில் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 குடும்பம் இருக்குது, 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வாக்களிக்கின்ற சிந்தனையில் இருக்கிறவங்க.
அவங்க ராமநாதபுரம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடலை. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடுதுன்னு வைங்க, விரும்பியோ விரும்பாமலேயோ அந்த கட்சிக்கு போட்டிடுறாங்க, அந்த ஓட்டு போடுறாங்க. இப்போ விகிதாச்சார பிரதித்துவம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் நிற்கும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிஸ்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தர் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறார், ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் மட்டும்தான் தோல்ல சிவப்பு துண்டை மாட்டிக்கிட்டு இருக்காருன்னா, அவர் அந்த ஒரு ஓட்டை அங்கே பதிவு பண்ணார்னா டோட்டலில் ஏறும். அப்போ கட்சிகள் வாங்குகின்ற வாக்கு, 4 கோடி வாக்குகளும் 4 கோடி வாக்காளர்களும் எந்த கட்சிக்கு இஷ்டம் இருக்குதோ அந்த கட்சிக்கு போடுவாங்க. அந்த வாங்குகின்ற வாக்குகளின் அடிப்படையில் 1 MLA, 2 MLA, 5 MLA, 10 MLA. உதாரணத்துக்கு இப்போ 200,000 வாக்காளர்களுக்கு ஒரு தொகுதின்னு பிரிச்சிருக்கிறாங்க. 234 தொகுதி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் 200,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஏறக்குறைய 200,000 வாக்காளர்கள். அப்படின்னா 200,000 வாக்குகளுக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக 4 லட்சம் வாக்காளர்கள்லேருந்து ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்கினுச்சுன்னா 5 MLA ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கினுச்சுன்னா அது ஒரு 12 லட்சம் ஓட்டு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 MLA அப்படியே போயிடுவாங்க. கட்சி வாங்குகின்ற வாக்குகளின் அடிப்படையில் ஆட்களை தேர்வு செஞ்சு, முன்னாலேயே வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்க, ஓட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு, நல்லவனா, சிந்தனை உள்ளவனா, கட்சிக்காக உழைச்சவனா, மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவனா பார்த்து தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. எந்த கட்சியாக இருக்கட்டும் அப்படி தான் அனுப்புவாங்க. இப்போ இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில் முஸ்லீம் அமைப்புகளும் நிற்கும், முஸ்லீம் லீக் நிற்கும், இனி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இப்போ இந்த மனிதநேய மக்கள் கட்சி நிற்கும், யார் வேணாலும் நிற்கலாம். சரியா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு வரையறையை வச்சுருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யார் வேணாலும் நிற்கலாம். அப்போ முஸ்லீம் லீக்கு ஓட்டு வாங்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு 234 சட்டமன்ற தொகுதி இல்லையுமா, முஸ்லீம் லீக் நிற்குது, நிற்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. முஸ்லீம்கள் செதறி 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 234 அப்படி தூவப்பட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டடாக எந்த தொகுதியிலையும் கிடையாது. ஒரு ஒரு 30,000 40,000 அப்படி தான் இருக்குதே தவிர, ஒரு 1.5 லட்சம் வாக்கு 2 லட்சம் வாக்குன்னு எந்த தொகுதியிலையும் கிடையாது, கன்சாலிடேட்டடாக கிடையாது. அப்போ தூவப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு பிச்சு 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 போட்டிருக்கிறாங்க. எங்கேருந்து வேணாலும் முஸ்லீம் லீக்கு ஓட்டு போடலாம், எங்கேருந்து வேணாலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடலாம், எங்கேருந்து வேணாலும் பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு ஓட்டு போடலாம் என்கின்ற சூழல் இருக்கும்போது தாங்கள் விரும்புகின்ற மக்களுக்கு அவர்கள் வாக்களிக்க முடியும், முஸ்லீம்கள் வாக்களிக்க முடியும். முஸ்லீம் லீக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழகத்தில் முஸ்லீம்களுடைய சதவீதம் 5.6, ஒரு 60 லட்சம் மக்கள், 70 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு 30-40 லட்சம் வாக்காளர்கள். இப்போ 40 லட்சம் வாக்காளர்களில் ஒரு 10 லட்சம் வாக்குகள் முஸ்லீம் லீக் வாங்கியிருக்குது அப்படின்னா 5 MLA ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிட முடியும். அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி வாங்கியிருக்குதுன்னா அவங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களோ 2 லட்சம் ஓட்டுக்கு 1 MLAங்கிற அடிப்படையில் அனுப்பிட முடியும். இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு. நீங்கள் வந்து தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டத்தில் மட்டும்தான், இல்லை மேலப்பாளையத்தில் மட்டும்தான், பாளையங்கோட்டை தொகுதி மட்டும்தான் முஸ்லீம்கள் டாமினேட்டட், ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என் கன்னியாகுமரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரியில், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 5 குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருக்குது, ஒரு 6 குடும்பம் இருக்குதுன்னா அவங்க முஸ்லீம் அமைப்பு எந்த அமைப்புக்கு போட்டாலும் டோட்டலில் ஏறும். அவங்க வாக்குகளுக்கு மரியாதை இருக்கிறது இந்த விகிதாச்சார பிரதித்துவத்தில். இப்போ போட முடியுமாண்டா? போட முடியாது. இப்போ போட்டால் அவங்க கூட்டணியில் நிற்கிறவங்களுக்கு தான் போடுற மாதிரி போயிடும். அதனால் தாங்கள் விரும்புகின்றவனுக்கு வாக்களிக்கின்ற வசதி இருக்கும்போது வாக்களிக்கின்ற சதவிகிதம் கூடும். இன்றைக்கி 60 விழுக்காடு 65 விழுக்காடு தானே சதவீதம் இருக்குது, 95% போகும். ஏன்னா எனக்கு விருப்பப்பட்டவனுக்கு நான் ஓட்டு போடுறேன் என்கின்ற அடிப்படையிலே அந்த வாக்குகள் பெறப்பட்டு, அதாவது சதவிகிதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காட்சியும் ஏற்படும். வாங்குகின்ற வாக்குகளுக்கு ஏற்ப சட்டமன்றத்திற்கு ஆட்களை அனுப்ப முடியும். இப்படி சட்டமன்றத்திற்கு ஆட்களை அனுப்புகின்றவர்கள் இவரும் எம்எல்ஏக்கள் கிடையாது. அதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு தொகுதியில் போட்டிடுறாருன்னா அவருடைய ஆள்பலம், சாதி பலம், பணபலம் இதையெல்லாம் பார்த்து அவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வார், இறங்கி வேலை செய்வார்னா பல அர்த்தம் இருக்குது அதில், எதிரிகளை அடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய இதெல்லாம் பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், ஓட்டு போடும்போது அட இவர் நல்லவரா அவர் நல்லவரான்னு பார்க்குறோம். அவருக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. அந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கறது இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் கட்சி என்ன கொள்கைன்னு பார்ப்போம். கட்சி கொடுத்துருக்கின்ற தேர்தல் மேனிஃபெஸ்டோ இருக்கு பாருங்கள், தேர்தல் அறிக்கை, அதில் என்ன எப்படி இருக்குது, அது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். கட்சி கடந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்புகின்ற போது அவர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து போகுதுன்னா முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கைக்கும் கட்சிக்கும் கட்டுப்பட்டவர்கள் மட்டும்தான் அனுப்புவாங்க. அவர்கள் எம்எல்ஏக்கள் கிடையாது, கட்சியினுடைய ஸ்டாஃப், கட்சியினுடைய வேலையாட்கள். ஒரு சமூகம் சார்ந்த அமைப்பு, அந்த அமைப்பினுடைய வேலையாட்களாக செல்கின்றார்கள். அந்த வேலையை சரியாக செய்யலைன்னு வச்சுங்க திருப்பி எடுத்துக்கலாம்.
இப்போ 5 MLAக்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2 பேர் ஊழல் செய்கிற மாதிரி இருக்கிறாருன்னா அந்த 2 பேர்த்தையும் வாங்கிக்கிட்டு வேற 2 பேர்த்த அனுப்ப முடியும். எம்எல்ஏக்களை திரும்ப பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறது முடியுமா? 5 வருஷம் நீங்கள் போட்டு முடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவர் செய்கிற அட்டூழியத்தை அத்தனையும் நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வேதனையான ஒரு தேர்தல் சிஸ்டம் தான் இருக்கிறது. ஆனால் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் அனுப்புகின்ற அனுப்புகின்ற சட்டமன்ற உறுப்பினர் சரியாக செயல்படவில்லை என்றால் திருப்பி எடுத்துடலாம், திருப்பி எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த கட்சிகள் மறுபடியும் போய் நிற்கணுமே, அரசியல் தளத்தில் நிற்கணுமே, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுமே. ஏற்கனவே தப்பு செஞ்சிருந்தால் மக்கள் திரும்பி ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் முஸ்லீம் சமூகத்திற்குள்ளும் ஒரு மிகப்பெரிய இணக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஓட்டு அதிகப்படியான மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்கின்ற நிலைக்கு அரசியல் அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் வருகின்ற போது சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி விடுங்கிற சிந்தனை வராது. நிறைய பேர்த்துடைய ஓட்டு வாங்கணும், முஸ்லீம் சமூகத்தினுடைய ஓட்டு வாங்கணும் என்கின்ற சிந்தனை வரும்போது பிளவுகளை ஏற்படுத்தணுங்கிற சிந்தனை வராது. அதிகப்படியான மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசுவார்கள், அது மட்டுமே சிந்திப்பார்கள், அதன் அடிப்படையிலே பணியாற்றுவார்கள். நேர்மையாகவும் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்போம். காசு தேவையில்லை, சாதி துவேஷம் தேவையில்லை, மத துவேஷம் தேவையில்லை, நம்மளுடைய அடையாளங்களை இழக்க தேவையில்லை, எதையும் இழக்க தேவையில்லை விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில். ஆக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேவை தேவைன்னு சும்மா மேடையில் பேசுறதுனாலையோ டிவியில் பேசுறதுனாலையோ பத்திரிகையில் எழுதுறதுனாலையோ வந்துடாது. ஒத்த கருத்துடைய மக்களை ஒருங்கிணைத்து கடுமையாக போராட்ட களத்தை, ஜனநாயகம் கொடுத்திருக்கின்ற வழியில் நம் போராட்ட களத்தை கையில் எடுக்கின்ற போதுதான் அதை வென்றெடுக்க முடியும். அந்த வென்றெடுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குதுன்னா, பிற எல்லா சமூகத்தை காட்டிலும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடைமுறை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றார்கள். இப்போ வன்னிய சமூகம் வந்துட்டு ஏறக்குறைய 2.5 கோடி மக்கள் தொகை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த 2.5 கோடி மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்கன்னா இல்லை. அப்போ அவங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்துச்சுன்னா 1.5 கோடி ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுங்க, 2.5 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க, 1.5 கோடி ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குதுன்னு வச்சுங்க, 1.5 கோடி ஓட்டுக்கு 2 லட்சம் ஓட்டுக்கு 1 MLAன்னா 75 MLAக்கள் கிடைப்பாங்க. வன்னிய சமூகத்துக்கு 75 MLAக்கள் கிடைப்பார்கள். அதே மாதிரி முக்குளத்தூர் இருக்கிறாங்க, 2 கோடி வாக்காளர்கள், 2 கோடி பேர் இருக்கிறோம், 1 கோடி வாக்குகள் எங்களுக்கு வருது அப்படின்னா 50 அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். அதே மாதிரி நாடார் சமூகத்திற்கு, ஒவ்வொரு சமூகமும் தாங்கள் புறக்கணிக்கப்படவில்லை, எங்களுக்கான பிரதிநிதிகள் சரியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தேவநாதன் தலைமையில் திரண்டிருக்கக்கூடிய இந்த யாதவ சமூகம், இது அகில இந்திய சமூகம், அகில இந்திய அளவிற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் இப்போ 1 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 50 லட்சம் ஓட்டு இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்கள் போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கான வழியும், யாதவர்களுக்கான வழியும் சரி, முக்குளத்திற்கான வழியும் சரி, வன்னியர்களுக்கான வழியும் சரி, அதே மாதிரி 18 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் சரி, தலித் சமூகத்திற்கும் சரி, இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி, அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டுமென்றால், அனைவருடைய உண்மையான பிரதிநிதிகளும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டுமென்றால் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒன்றுதான் தீர்வு. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு நடக்கிற அரசியல் கட்சியில் என்னென்னா, ஆளுங்கட்சி அதாவது வலிமையான கட்சி யாரை விரும்புகிறதோ அவர்களை நிறுத்துகின்றார்கள். முக்குளத்தூர் சமூகத்திலேருந்து யார் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சமூகத்துக்காக போராடக்கூடியவர் தான் நிற்கணும், அவர் தான் சட்டமன்றத்துக்கு வரணும். இன்னைக்கு அப்படியா இருக்குது? ஆளுங்கட்சி அதாவது மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களை நிறுத்துகிறார்கள். முஸ்லீம் சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் தான் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது தான் முஸ்லீம்களுடைய விருப்பம். இன்னைக்கு அந்த வாய்ப்பாக இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் யாரை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்துகின்றார்களோ, முஸ்லீம் வேட்பாளர்களாக அவர்கள் காட்டுகின்றார்களோ, அவர்களை தேர்வு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இவை மாற்றப்பட்டு உண்மையான பிரதிநிதிகள் அரசியல் அமைப்புக்கு செல்வதற்கு, அரசியல் அதிகார பீடங்களில் அமர்வதற்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒன்றுதான் தீர்வு. இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் வாக்குகள் சிந்தாது சிதறாது. எவ்வளவு ஓட்டு கிடைக்கிறதோ அவ்வளவு ஓட்டும் பயனுள்ளதாக மாற்றப்படும். அந்த அளவிற்கு இந்த திட்டங்கள், இதில் இந்த சட்ட திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு போன தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2007 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சியும் போட்டியிட்டது. அதில் இந்த தேமுதிக விஜயகாந்த் கட்சி இருக்குது பாருங்க, அந்த கட்சி ஏறக்குறைய 6-7 விழுக்காடு வாக்குகளோட 29 லட்சம் வாக்குகள் மொத்தமாக தேமுதிகக்கு மட்டும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் 29 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் எம்எல்ஏ வந்துட்டு அவர் ஒருத்தர் தான் எம்எல்ஏ, விருதாசலத்திலேருந்து அவர் ஒருத்தர் தான் தேர்வு செய்யப்பட்டார்.
அப்ப 29 லட்சம் வாக்குகள் கிடைத்தும் கூட ஒரே ஒரு நபர் மட்டும்தான், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் அவருக்கு கிடைத்திருக்கிறார். பாக்கி வாக்குகள் எல்லாம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தல் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40-40 வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40-40 தொகுதியில் 40 வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் 1 கோடி வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. இப்போ போலிங் சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 60% தான். 4 கோடி வாக்காளர் 2,40,000 ஓட்டு தான் போலானது. அதில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வித்தியாசம், வாக்குகள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 லட்சம் தான். இந்த 10-20 லட்சத்தில் திமுக கூட்டணி 40-40 தொகுதியும் ஜெயிச்சிருச்சு. அதிமுக கூட்டணி வாங்கி, அதிமுக கட்சி வாங்கிய 1 கோடி வாக்குகளும் வீணானது. ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட கிடையாது. பாராளுமன்ற சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் வந்துட்டு ஒரு எம்பி கூட கிடையாது. அதனால இந்த 1 கோடி வாக்காளர்கள், தமிழர்கள் வாக்களித்த 1 கோடி வாக்குகளும் வீணா போனது. அதுதான் இந்த தேர்தல் சிஸ்டம். அதனால கிடைக்கின்ற வாக்குகள் எவ்வளவு கிடைச்சாலும் சரி, 5 ஓட்டு கிடைச்சாலும் அதனால பலன் இருக்கு, 10 ஓட்டு 1 ஓட்டு கிடைச்சாலும் பலன் இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கின்ற அத்துணை வாக்குகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய தேர்தல் முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இவை எல்லோரும் இந்த தேர்தல் முறைக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அமைப்புகளும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை ஒருங்கிணைத்து நாம் இந்த போராட்ட களத்தில் இறங்குகின்ற நேரத்தில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை வென்றெடுக்க இயலும். இப்போ இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவமே ஒரு சில இடங்களில், நாடுகளில் வந்துட்டு அவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பது போன்று கருதுகிறார்கள். இதில் நிறைய படிப்பினை இருக்குது. இப்போ இன்று உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களுக்கும், இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா இனத்தை மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும், சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேவை என்ற கோரிக்கையை வலிமையாக வைத்து வருகின்றோம். ஆனால் இப்போ இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு, ராஜபக்ஷ அரசு இருக்கு பாருங்க, இப்படி எல்லாரும் வந்தான்னு சொன்னால் நமக்கு இடைஞ்சலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறான், ஏற்கனவே இருந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. எதனால் கொண்டுட்டு வர்றாங்கன்னு பாருங்கள், இலங்கையில் இப்போ இந்த தேர்தல் நடைபெற்றது. அதாவது ஈழப்போராட்டம் முற்று பெற்று அதற்கு பிறகு தேர்தல் நடக்கிறது. தமிழர்கள் அனைவரும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்பில் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் சொல்லி கேம்பில் ஆடு மாடுகளை அடைப்பது போன்று அடைத்து வைத்து அந்த நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு உண்டான முயற்சிகள் நடந்தது. தேர்தல் நடந்தது. அந்த கேம்பில் அடைச்சி வச்சிருந்த நேரத்தில் கூட, தமிழர்களை கொண்டு போய் கேம்பில் அடைச்சி வச்சிருந்த நேரத்தில் கூட அவர்களுடைய வாக்குகள் நமக்கு எதிராக விழுந்து விடக்கூடாது என்கின்ற சதித்திட்டத்தின் அடிப்படையிலே ராஜபக்சே செய்த அந்த நேரத்தில் கூட தமிழர்கள் வாக்களித்து தமிழ் தேசிய கூட்டணிக்கு அதிகப்படியான எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கேம்பில் அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, சந்தில் அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, பொந்தில் அடைச்சி வச்சாலும் சரி, ஓட்டு போட்டுட்டான்னா டோட்டலில் எகிரிடும். எந்த மூலையில் நீங்கள் இலங்கையில் எந்த மூலையில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்த வாக்களித்தால் தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற போது டோட்டல் ஓட்டுகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பெற்ற வாக்குகளை வைத்து அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ராஜபக்சேக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா நம்ம எப்படியாவது இந்த தேர்தலில் தில்முள்ளு பள்ளி ஜெயிச்சிருங்கிறதுக்காக அவங்கள கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தா கூட ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்களே, அப்போ என்ன காரணம், எப்படி இவங்க ஜெயிச்சு வர்றாங்க, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இங்கே இருக்கிறதுனால தானே ஜெயிச்சு வர்றாங்க. இந்தியாவில் இப்போ ஏமாத்திக்கிட்டு இருக்க மாதிரி அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து இலங்கையில் வச்சுட்டா இவங்களையும் ஏமாத்திடலாம், இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காம தடுத்துடலாம். அதனால் இந்தியாவில் இருப்பது போன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் யார் முதலில் வருகிறார்களோ, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வர்றாங்க மாதிரி யார் அதிகப்படியான வாக்குகள் வாங்குகின்றார்களோ, அந்த தேர்தல் சிஸ்டத்தை இலங்கையிலையும் நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு கயவாளித்தனம் பாருங்க இது. ஏன்னா தமிழர்கள் அந்த உரிமை பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள், அரசியல் அவைகளிலே அவர்கள் பங்களிப்பு, அவர்களுடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துவிடக்கூடாது என்று தடுக்க வேண்டும். அங்கே வாழக்கூடிய மற்றொரு சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் தங்களுடைய உண்மையான பிரதிநிதிகளை இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலமாக வாக்களித்து வெற்றி பெற வைத்துவிடக்கூடாது. சிங்களவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு பிறகு சிங்கள தமிழர்களுடைய பகுதியில் அதிகமாக சிங்களவரை குடியேற்றி அந்த பகுதியில்
சிங்களவர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையை உருவாக்குகின்றார்கள். அந்த நிலை தான் இங்கே இந்தியாவில் இருக்கிறது, அந்த நிலை தான் இங்கே இருக்குது. இப்போ முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மட்டும் வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எந்த தொகுதியும் கிடையாது. சமரசம் பண்ணணும், ஆளுங்கட்சியோட சமரசம் பண்ணணும், பாக்கி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களோட சமரசம் பண்ணணும், எல்லாத்தையும் சமரசம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இப்போ தலித் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் அவர்கள் விரும்புகின்றவர்கள் தேர்வு செய்ய முடியல. இந்த நிலையை இலங்கையிலேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா சிங்களவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களை மட்டும் தேர்வு செய்து அனுப்புவதற்கு இந்த பிரச்சனைகள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிடலாம். தமிழர்களுடைய பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசுவதிலிருந்து தடுத்து விடலாம் என்கின்ற சதித்திட்டத்தின் அடிப்படையிலே தேர்தல் முறையை மாற்றுகின்ற வேலையை ராஜபக்சே அரசு செய்து வருகிறது. ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவம், இந்த ரெண்டு நாடு இருக்குது. அங்கே சிறுபான்மை மக்கள் வாய்ப்புகளை பெற்று வருகிறார்கள். என்ன அடக்குமுறை பண்ணாலும் சரி, ஆளுங்கட்சி என்ன நீ தடுத்தாலும் சரி, எப்படி தடுத்தாலும் சரி, சரியான உறுப்பினர்களை தேர்வு செய்து விடலாம். அத்தகைய வாய்ப்பு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பின்பற்றுவதனால் இலங்கையில் இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை, இந்தியாவில் நேர் மாற்றம். இவங்க யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே 63 வருஷமாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்காக மக்கள், நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடி வருகின்றோம். அங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை எடுக்க வேண்டும் என்றதுக்காக அரசு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது. அதனால் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குழுக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் 120 நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அரசியல் ரீதியான பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற நம்பிக்கை அந்த மக்களிடம் இருக்கிறது. அந்த 120 கோடி மக்கள், 120 நாடுகளும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. வளர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவில் எங்கே தெரியுமா அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வச்சிருக்கிறாங்க? ராஜ்யசபைக்கு தேர்வு செய்கிறாங்க பாருங்க, ராஜ்யசபை உறுப்பினர்களாக அந்த தேர்தலில் மட்டும் எம்எல்ஏக்களுக்கு ஏற்ப ஒரு ராஜ்யசபை உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் அந்த இடத்துல மட்டும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வச்சிருக்கிறாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை இந்த மேல் சபைக்கு தேர்வு செய்கின்ற இடத்தில் மட்டும் வைத்திருக்கிறார்கள். அதை கீழே கொண்டுட்டு வா, எல்லா இடத்துக்கும் வை. பொதுப்படையான தேர்தல் முறைகளிலே விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நாம் கொண்டு வருவதற்கு உண்டான முழு முயற்சியில் இறங்க வேண்டும். ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பல கொள்கை சார்ந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அரசியல் ரீதியாக பயணப்படுகின்ற நேரத்தில், வாக்களிக்கின்ற விஷயத்தில், அரசியலிலே பங்களிப்பு செய்கின்ற விஷயத்தில், இப்போ புதிதாக இஸ்லாமிய அமைப்புகள் அரசியலிலே பங்களிப்பு செய்ய வருகின்ற நேரத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சிஸ்டத்தோடு ஆளுங்கட்சிகளோடு பெரிய கட்சிகளோடு கரைந்து போவது என்பது சாக்கடையிலே கரைந்து போவதற்கு சமமானது. இது எந்த அளவிற்கும் நம் சமுதாயத்திற்கோ எதிர்கால தலைமுறைக்கோ எல் முனை அளவிற்கும் புண்ணியம் தராது என்பதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுடைய எஜெண்டாலையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லத்தை தெரியாமையா சொல்லிட்டு போனாங்க, தெரியாமையா போராடிட்டு போனாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டம் மிகப்பெரிய கேடுண்டு, அதனால தான் போராடினாங்க. அந்த போராட்டத்தை பின்னால் வந்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும் இல்லையா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும் இல்லையா, இளைய தலைமுறைக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும் இல்லையா. விகிதாச்சார பிரதித்துவம்டா என்ன, அது எப்படி நம்ம போராடி பெறுவது என்பது, அது எந்த வேலையும் செய்யலை. போகிற போக்கில் உலகத்தோடு அப்படியே போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை. எதுக்கு போட்டு நமக்கு வம்பு, எதுக்கு வீண் வம்பு, எதுக்கு ஆளுங்கட்சியை நம்ம பகச்சிக்கணும், எதுக்கு பெரிய கட்சியை பகச்சிக்கணும். அவங்களோட ஒத்து போயிடுவோம், ஊரோடு ஒத்து போயிடுவோம். ஊரோடு ஒத்து போவதற்கு, உலகத்தோடு ஒத்து போவதற்கு அல்லாஹ் கூலித்தர்றான். ஊரில் நடக்கிற அத்துணை மோசமான நடவடிக்கைகளையும், உலகத்தில் நடக்கின்ற அத்துணை மோசமான நடவடிக்கைகளையும், பெரிய பெரிய கட்சிகள் செய்கின்ற அத்துணை தவறான விஷயங்களையும் ஒத்து போவதற்கு, ஒத்து ஊதுவதற்கு அல்லாஹ் கூலித்தரங்கிறான். இது எல்லாத்தையும் எதிர்த்து யார் நிற்கிறானோ, இது எல்லாத்தையும் எதிர்ப்பதற்கு யார் மக்களை தயார்படுத்துகின்றானோ, அவனுக்கு மாத்திரம்தான் இறைவனுடைய அருளும் பரிசும் காத்திருக்கிறது. ஊரோடு ஒத்து போறதுக்கு இறைவனுடைய அருளும் பரிசும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. எங்கே தீமைகள் நடக்கிறதோ, மனித குலத்திற்கு எதிரான தீமைகள் எங்கே நடக்கிறதோ, அதை எதிர்த்து யார் நிற்கின்றானோ, களத்தில் நிற்கின்றானோ, குரல் கொடுக்கின்றானோ, மனசால் வெறுக்கின்றானோ, அவனுக்கே இறைவனுடைய பரிசு. ஈமானுடைய படிநிலைகள், 3 படிநிலைகள். தீமையை யார் தடுத்து நிறுத்துகின்றானோ, கரம் கொண்டு தடுத்து நிறுத்துகின்றானோ, முதல் நிலை. தீமைகளுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கின்றானோ, இரண்டாம் நிலை. தீமைகளை கண்டு வெறுத்து ஒதுங்குகின்றானோ, மூன்றாம் நிலை. ஊரோடு ஒத்து போவதற்கு பரிசல்ல இன்றைய தேர்தல் முறை. தீமைகளை உருவாக்குகின்ற முறை, மனித குலத்திற்கு எதிரான முறை. இந்த தேர்தல் முறையில் பங்கெடுப்பு செய்கின்றவர்களுக்கு இறைவனுடைய அருளும் பரிசும் கிடைக்காது.
அதனால தான் கட்சிகள் உடஞ்சி உடஞ்சி பீஸா போகுது பாருங்க. முஸ்லீம் லீக் உடஞ்சி இன்னைக்கு இத்தனை லீக்கா போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இறைவனுடைய அருள் இல்லாதது. இன்னும் பங்களிப்பு செய்ய வேண்டாம். இது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யார் அரசியலுக்கு வந்தாலும் துண்டு துண்டா போயிடும். என்ன காரணம் என்றால் இறைவனுடைய அருள் இல்லாதது. தவறான பாதைகளுக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய தேர்தல் முறை, இஸ்லாமிய அடிப்படையிலிருந்து மாறுபட்ட தேர்தல் முறை. அதனால நமக்கு எதுக்கு வம்பு? ஊரோட ஒத்து போயிரும். நமக்கு எம்எல்ஏ ஆனா சரி, கலைஞரோட ஒத்து போயிரும், அவர் ஜெயிக்க வச்சிருவாரு. இதற்கு இறைவனுடைய அருள் கிடையாது, இறைவனுடைய பரிசும் கிடையாது. தீமைகளை எதிர்த்து நிற்கின்றவனுக்கு, சரியான வழிகாட்டுதலை காட்டுகின்றவனுக்கு, இந்த தேர்தல் முறையை மாற்றுவதற்கு நிற்பவனுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருளும் பரிசும் இருக்கிறது. நாளை மறுமை நாளில் அதுவே வெற்றி தரும். ஒடுக்கப்பட்ட சமூகம் மீண்டெழுவதற்கு, அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு, முஸ்லிம் சமுதாயம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு, ஆட்சியிலே பங்களிப்பு செய்வதற்கு, தனக்கான நலத்திட்டங்களை தானே தீட்டிக் கொள்வதற்கு, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வென்றெடுப்பதற்கு ஆங்காங்கே கருத்தரங்கள், விழிப்புணர்வு மாநாடுகள், ஜும்மா மேடைகள், ஆலிம்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகத்துக்கு மேலே உள்ளது, பூமிக்கு மேல, அதாவது வானத்துக்கு மேலே உள்ளதுதான் நமக்கு சம்பந்தம் என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் நாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டு வருகின்றோம் என்பதையும் உணர்ந்து அரசியல் அதிகாரத்திலே பங்களிப்பு செய்வதற்கு ஜும்மா மேடைகள் தோறும் இந்த தேர்தல் முறை நமக்கு உடன்பட்ட முறை கிடையாது. இது நமக்கு எதிரான முறை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, முஸ்லிம்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சாதியின மக்களுக்கு, எல்லாவற்றுக்கும் இது எதிர்ப்பான ஒரு தேர்தல் முறை. ஏகாதிபத்தியவாதிகளுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் முறை உடன்பட்டது. பெருமுதலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் முறை உடன்பட்டது. ஒடுக்கப்பட்ட இனம் அரசியலிலே பங்களிப்பு செய்வதற்கு, இந்த தேர்தல் முறையை வென்றெடுப்பதற்கு நாம் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகப்படுத்த வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ், அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ₹120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129-64 தம்புச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64 தம்புச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி 2522-57-80. எங்களுடைய வெப்சைட் முகவரி: www.samuhaneethi.org.